இன்னைக்கு வந்து இன்றைய கால சூழலில் பொன்னியின் செல்வனை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க பட் இங்கே தஞ்சையுடைய பொன்னியின் செல்வர்கள் அப்படின்னு நான் இந்த மாநகராட்சி தந்தையை தான் சொல்லுவேன் கமிஷனர் சரவணகுமார் அவர்களாகட்டும் மேயர் ராமநாதன் அவர்களாகட்டும் அவங்க ரெண்டு பேருமே வந்து நான் இப்போ வந்து ஆறு மாதமாக ஒரு நாலஞ்சு ஊர் இல்லைங்க இவங்களை பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு யங் நியூ பிளட்டு இளமை இளையவர்கள் புதியவர்கள் நேர்மையானவர்கள் அதை ரொம்ப முக்கியமாக அவங்களுமே வந்து அதை ரொம்ப பெருமையாக அதன் மதிக்கிறாங்க நேர்மைங்கிறது கவர்மெண்ட் செட்டப்பில் நமக்கு நமக்கு நமக்கே வழக்கமான ஒரு விஷயம் இந்தியாவில் எந்த ஒரு கவர்மெண்ட் செட்டப்புனாலும் அதில் வந்து நிறைய உள் விவகாரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதை அப்படியே அடியோடு மாற்றிருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு இடத்துல வந்து டோட்டலாக ஒரு சேஞ்சு கொண்டு வந்து தமிழ்நாட்டு மாநகராட்சிகளுக்கு முன்மாதிரியாக விளங்கணுங்கிறது வந்து ஒரு ஒரு சின்ன சாதனை கிடையாது மிகப்பெரிய விஷயம் அதை தஞ்சை மண்ணில் நான் கண்கூடாக பார்க்குறேன் இப்போ நான் வர்ற வழியில் கூட எல்லா இடத்துலையும் வந்து அவ்வளவு துப்புரவாக அவ்வளவு பக்காவாக இருக்குங்கிறது வந்து ஒரு ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் ஒன்று ரெண்டாவது தமிழ்நாட்டில் மற்ற எல்லா மாநகராட்சியிலையும் தண்ணி வரி அப்புறம் க கழிவு நீர் வரி ஏன் இது கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பர்த்து டெத்து எல்லாத்துக்குமே வந்து வரி ஏற்றிட்டாங்க ஆனால் தஞ்சையில் மட்டும் அதை வந்து குறைக்கிறாங்க எப்படிங்க அது சாத்தியமாச்சு அதை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எப்படி குறைக்கிறாங்க தண்ணி வரியை வந்து இப்போ இங்கே தீர்மானம் போட்டு குறைக்கிறீங்க ஃபிஃப்டி பர்சன்ட் குறைக்கிறீங்க அஃப்கோர்ஸ் தஞ்சையில் காவிரி ஓடுது அதுக்கு குறைக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நினைப்போம் பட் இத்தனை நாள் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிறத குறைக்கிறதுங்கிறது பெரிய ஒரு விஷயம் அதை விட முக்கியமாக நான் பார்க்கறது இங்கே மருத்துவம் இலவசம் ஓகே பட் மரணத்துக்கும் இலவசம் அப்படிங்கிறது தஞ்சை மண்ணில் தான் நான் பார்க்குறேன் வேற எங்கேயும் எனக்கு தெரியல இருக்கான்னு தெரியல நான் பார்த்த ஏரியாவில் உடல் தகனம் அதுலேயும் மத சார்பற்ற எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய இறுதி சடங்குகளுக்கு எந்த ஒரு செலவும் இல்லை அப்படிங்கிறது இந்த மாநகராட்சியோட ஒரு மிக பெரிய ஒரு சேவையாக பார்க்குறேன் அதுலேயும் நேர்மையாக உண்மையாகவே அது ஒரு இலவச சேவையாக செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னு கேள்விப்படுறேன் அந்த நேர்மைக்கு தலை வணங்கி தான் ஆகும் அது வந்து இந்த உள்ளாட்சி பதவியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் உள்ளாட்சி படத்துக்கு இந்த முறை தான் சரி சமமான பெண்கள் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அது எப்படி நீங்க பார்க்கல பார்த்து எல்லா இடமும் தஞ்சாவூர் இல்லைங்க இதோ இங்கே நான் கண்கூடாக பார்க்குறேன் பெண்கள் அப்படின்னு சொன்னால் மாநகர உறுப்பினர்கள் அந்த மாநகர உறுப்பினர்கள் அவங்களே வந்து எந்த அளவுக்கு ஒரு கம்பீரமாக இங்கே உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத நான் என் கண்கூடாக பார்க்குறேன் பட்டு நடைமுறையில் பல இடங்களில் வந்து பெண்கள் அவங்களுடைய கணவர்களுக்கு பினாமியாக தான் இருக்கிறாங்க கணவர்கள் தான் பெண்கள் அவங்க வீட்டில் ஏன்னா ரிசர்வ்டு அதனால் அவங்கள வச்சுட்டு இவங்க இருந்து பப்பட்டு மாதிரி பொம்மலாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு தான் இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி சட்டங்கள் வந்தால் தான் முதல் தலைமுறையினரில் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் பெண்களை வந்து சும்மா காமிச்சு நிழல் ஆட்டம் ஆடுறது இருக்கலாம் பட்டு எல்லா பெண்களும் வந்து முட்டாள்கள் கிடையாது ஒரு ரெண்டு வருஷம் ஏதோ ஆ கணவனுக்கு மரியாதை கொடுத்து அப்படி இருப்பாங்க அதுக்கப்புறம் சுயமாக அவங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ண அவங்களே வந்து செயல்பட ஆரம்பிச்சுருவாங்க அந்த நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது எத்தனை நாளுக்கு அவங்களும் வந்து வீட்டிலேயே கேட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க ஸோ அந்த ஒரு சுயம் வர்றதுக்கு இந்த மாதிரி சட்டங்கள் தேவைதான் அடுத்த இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்களே நேரடியாக வந்து அவங்களே ஜெயிச்சு அவங்களே சட்டங்களை ஏற்றுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஆ நல்ல கேள்விங்க இப்போது ஆண் ஒரு பிரச்சனையை அணுகிறதுக்கும் பெண் ஒரு பிரச்சனை அணுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஆணை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கணும் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கா அதை தீர்த்து வைக்கணும் அதை வெட்டியாவது தீத்து வைக்கணும் இல்லை கட்டி போட்டாவது தீத்து வைக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் பெண்கள் குடும்ப தலைவியாக இருக்கிறதுனால ஒரு தாய் உணர்வு இருக்கிறதுனால எதையுமே கனிவோடு அணுகுவாங்க ஒருத்தங்களை வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு செய்ய மாட்டாங்க ஓரளவுக்கு கனிவோட எனக்கு யா இந்தாப்பா உன் பிரச்சனை தீரணுன்னா எனக்கு இதுதான் தேவை அப்படின்னு ரூல் பேசாமல் என்ன தேவை அப்படிங்கிறத அதிகபட்சம் பெருவாரியான பெண்கள் உடனே அவங்க இப்படி இவங்க இப்படின்னு ஏதாவது ஒன்று எங்கேயாச்சும் ஒன்று ஒரு ஒரு உதாரணத்தை வரக்கூடாது பெருவாரியான பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை இருந்தால் அதை சுமூகமாக யாருக்கும் வலிக்காமல் பக்குவமாக அனுபவத்தோடு முதிர்ச்சியோடு அணுகுவாங்க